உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நற்கிரியை அவர் செய்ய தொடங்குவார் என்று சொன்னால் முடிவு வரைக்கும் அவர்தான் பொறுப்பு. அவர் பொறுப்படுத்து உங்களை நடத்துவேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் முற்று முடிய உங்களை அவர் வழி நடத்துவார். இவரை நம்பி நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே. உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரே. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். உங்களை முற்றும் முடிய நான் நடத்துவேன். பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாத வாக்கு தத்தமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையானது பிலிப்பியர்களின் நிருபம் 1:5. உங்களில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களின் நற்கிரியை செய்ய தொடங்கினவர், உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் முற்று முடிய உங்களை நடத்துவாராம். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள் நற்கிரியை நான் தொடங்கி இருக்கிறேன், உங்களை முற்று முடிய நான் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நற்கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். அது எப்பொழுது தொடங்கி இருக்கிறாராம்? நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு தேவன் உங்கள் இருதயங்களிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் நற்கிரியைகளை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டாராம். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆரம்பித்தவர் உங்களை முற்று முடிய அவர் நடத்துவார். அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் பாதியில் அப்படியே விட்டு செல்லுகிறவர்கள் அல்ல. அவர் என்ன செய்வாராம்? உங்களில் தொடங்கினவர் அவர் உங்களிலே முடிப்பார். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவரே அல்பா, அவரே ஒமேகா. அவரே தொடக்கமானவர், அவரே முடிவுமானவர். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நற்கிரியை அவர் செய்ய தொடங்குவார் என்று சொன்னால் முடிவு வரைக்கும் அவர்தான் பொறுப்பு. அவர் பொறுப்படுத்து உங்களை நடத்துவேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்கள் சோர்விலிருந்து வெளியே வாருங்கள். என் தேவன் சொல்லுகிறார், உங்களிலே நற்கிரியைகளை நான் செய்ய ஆரம்பித்து இருக்கிறேன், நான் நற்கிரியைகளை செய்ய தொடங்கியிருக்கிறேன், நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன், உங்களை முற்று முடிய நான் நடத்துவேன். நான் பிரியமானவர்களே, முற்று முடிய நம்மளை அவர் நடத்துவார். 48:14 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தும் அவர் நம்மை நடத்துவார். நான் பிரியமானவர்களே, உங்களை மரண பரியந்தும் தேவன் நடத்துவாராம். உங்களை கைவிட மாட்டார், உங்களை அற்புதமாக நடத்துவார். இதுவரை அவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார், இனிமேலும் நான் உங்களை அற்புதமாக நடத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நான் பிரியமானவர்களே, உங்களை மரண பரியந்தம் நடத்துவாராம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் தான் நம்முடைய தேவன், இவர் உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். நான் பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு எந்த குறைவுகளையும் வைக்க மாட்டார். எல்லாவற்றையும் நிறைவாக்கி உங்களை திருப்தியாக்கி அவர் உங்களை வழி நடத்துவார், மரண பரியந்தம் வழி நடத்துவார். இந்த தேவன் நற்கிரியை செய்ய தொடங்குவார் என்று சொன்னால் அங்கே பசி இருக்காது, அங்கே தாகம் இருக்காது, அங்கே உஷ்ணம் இருக்காது, வெயில் பட்டாலும் அவர்களை ஒன்றும் செய்யாது. நாம் பிரியமானவர்களே, அவர் நீருற்றண்டை, அவர் அவர்களை கொண்டு போய் வழி நடத்துவார். ஏசாயா 49:10 நாம் இதை வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:19 இதை வாசிக்க முடியும். தேவன் ஒருவரை வழி நடத்துவார் என்று சொன்னால் அவர்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, வெயில் இருக்காது, உஷ்ணம் இருக்காது. அவர் புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறவர், தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறவர், அற்புதமாக வழி நடத்துவாராம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் அவர் எந்த குறைவும் வைக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லாதபடிக்கு அவர் நிறைவாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னார், உங்களுக்கு ஏதாவிலும் குறை உண்டானதா? அவர்கள் ஊழியம் செய்ய போனபோது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா? எல்லாவற்றையும், எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சந்தித்து வந்தார், அவர்களுக்கு கொடுத்து வந்தார். நீங்கள் போய் வந்த ஊழியத்திலே ஏதாவது குறைவுகள் இருந்ததா?
அவர்கள் நிறைவானவர்களாய் வந்தார்கள். ஆப்பிரியமானவர்களை அவர் நிறைவாக்கி அனுப்புகிறவர். மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு மூன்று நாள் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் அவர்கள் திரும்பி போகிற பொழுது அவர்களுடைய தேவையை அவர் அறிகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் மூன்று நாட்களை ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பார்களே, இவர்களுக்கு இப்பொழுது பசிக்குமே. இதை சொல்லி அங்கே அவர் என்ன செய்கிறார்? பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஒரு சிறுவனிடத்தில் இருந்த இரண்டு மீன் ஐந்து அப்பங்களை வாங்கி அது 5000 பேருக்கு அதை பெருக பண்ண கொடுக்கிறார். ஆப்பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் அவர் பெருக பண்ணுவார். மீதம் 12 கூடைகள் நிறையாக அங்கே எடுத்தார்களாம். ஆப்பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவது மட்டுமல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் நாங்கள் மீதி எடுக்கவே முடியலை, எவ்வளவு சம்பாதித்தாலும் பணங்கள் நிற்பதில்லை, எங்களால் மீதி எடுக்க முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவன் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். அவர் நற்கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். அப்படியே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நற்கிரியைகள் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்கிற நற்கிரியைகள், அவர் உங்களுக்குள் நற்கிரியை செய்ய அவர் தொடங்கினபடினாலே அவர் முற்றும் முடிய உங்களை நடத்துவார். அப்பிரியமானவர்களை, கடைசி பரியந்தம் உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் உங்களை அவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுத்து கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் வருகிறது. இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? இந்த செங்கடலை அவர் பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிறார். அவர்களை பாதுகாக்கும்படி அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாக அவர்களை பாதுகாத்து வருகிறார். அவர்களை அவர் அற்புதமாக அந்த வனாந்திரத்தில் அவர் நடத்துகிறார். அவர்களுக்கு பசி எடுக்கிறது. இப்பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை அற்பமாக நினைத்து எங்களுக்கு மாம்சம் வேண்டும் என்று சொன்ன பொழுது தேவன் என்ன செய்தாராம்? அவர் கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கொடுக்கிறார். காடைகளை கொடுத்து வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதரட்சை பழசாகவில்லையாம். வனாந்திரத்தில் அவர் வழி நடத்தின பொழுது அவருடைய பாதரட்சை பழசாகவில்லை, அவருடைய வஸ்திரம் பழதாகவில்லை, அழுக்காகவில்லை. அந்த அளவுக்கு அவர்களை அவர் பாதுகாத்து வந்தாராம், தூக்கி சுமந்து வந்தாராம். பிரியமானவர்களை, முற்று முடிய நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் அவர் நடத்தி வந்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது பேசுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் முற்று முடிய உங்களை அவர் வழி நடத்துவார். உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி தருவார். பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் என் தேவன் உங்கள் மத்தியில் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். ஆப்பிரியமானவர்களை, துன்பங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் உங்களை நடத்துவேன் என்று உங்கள் கரம் பிடித்து இருக்கிறவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆப்பிரியமானவர்களை, சீஷர்களை வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தார். ஆனால் போகிற பொழுதோ அங்கே புயல் உண்டாகிறது, பெருங்காற்று வீசுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த காற்றையும் புயலையும் அடக்கினார். ஆப்பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை காற்றையும் புயலையும் என் தேவன் அடக்குவார். அவர் அப்படியே விட்டுவிட்டு போக மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அவர் முற்று முடிய அவர் அதை செய்வார். கடைசி வரைக்கும் உங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். நான் பண்ண பிஸ்னஸ் தொழில் எல்லாம் நஷ்டமானது. நம்பினவர்கள் என்னை முற்றிலுமாக கைவிட்டார்கள், எனக்கு துரோகம் பண்ணினார்கள். ஆனால் தேவன் என்னை கைவிடவில்லை. பிரியமானவர்களே, என்றைக்கு அவர் என்னை கரம் பிடித்தாரோ ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நின்றேன். ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை. என்னில் நற்கிரியை செய்ய தொடங்கினார் அவர். அதற்கு பிற்பாடு அவர் என்னை கைவிடவே இல்லை. எனக்கு யாருடைய உதவியும் இல்லை, தனிமையாக நின்றேன். ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்தார். எனக்குள் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் இதுவரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். நான் பிரியமானவர்களே, அவரை நம்பி வருகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உங்களை அழைப்பார் என்று சொன்னால், உங்களுக்குள் நற்கிரியைகளை அவர் செய்ய தொடங்கியிருப்பார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் சொன்னார், நான் சிலுவைக்கு போய் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு நான் மரிப்பேன்,
நான் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பி நான் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்ந்திருப்பேன் என்று இயேசு சொன்ன பொழுது சீஷர்கள் எல்லாம் கலங்கினார்கள், பயந்தார்கள். ஐயோ, இவரை நம்பி இருந்தோமே, 3.5 ஆண்டு காலமாக இவரோடு கூட நாம் இருந்தோமே, இவர் தான் மேசியா, இவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர், இவர் தான் நம்மை மீட்பவர், இவரோடு கூட இருக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, இவரோடு கூடவே இருந்து நாம் இப்படியே என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் பல விஷயங்களை அவர்கள் நினைவில் வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இப்பொழுது நான் மரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களுக்குள்ளே கலக்கம் வந்தது, அவர்களுக்குள் பயம் வந்தது. ஐயோ, நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிடுவாரோ, நம்மளை நட்டாத்தில் அப்படியே விட்டுட்டு போவாரோ, நமக்குள்ள நற்கிரியைகளை செய்ய தொடங்கினாரே, இவரை நம்பி நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரே என்று அவர்களுக்குள்ளே திடீரென்று ஒரு கலக்கமும் பயமும் வந்தது. இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். அப்பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை அழைத்து இருக்கிறேன், உங்களை நான் அழைத்திருக்கிறேன், உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறேன், நற்கிரியையை நான் தொடங்கி இருக்கிறேன், நான் உங்களை முற்று முடிய நடத்துவேன், கடைசி வரைக்கும் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மாட்டேன், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்குள் தங்கி இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார், கடைசி வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களுக்குள் தங்கி இருப்பார், நான் போனால் அவர் வருவார் என்று சொன்னார். அப்படியே நான் உங்களை அப்படியே விட்டுவிட்டு போகவில்லை, என்னை போல் கிரியை செய்கிற ஒருவர் உங்களுக்குள் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற அந்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். ஆப்பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவோ அவர் வெளியில இருந்து தான் கிரியை செய்து கொண்டிருந்தார், மாம்சத்துக்கு வெளியில இருந்தார், ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுக்குள் தங்கி இருந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தால் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார், ஜெபிக்க வேண்டியது என்னென்று அறியாது இருக்கிற பொழுது அவரே கற்றுத்தருவார், அவரே ஜெபிப்பார். அப்பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள், உங்களை அழைத்தவர் முற்று முடிய நடத்துவார், உங்களுக்குள் நற்கிரியை செய்ய ஆரம்பித்தவர், தொடங்கினவர், கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், தைரியமாக நில்லுங்கள், என் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் வாசம் செய்கிறவர், உங்களோடு கூடவே இருந்து உங்களை வழி நடத்துகிறவர், பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் தேவன் உங்களை நடத்தும்படிக்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரையே அவர் விட்டு சென்றிருக்கிறார், அவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பார். ஆம் பிரியமான, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்ம அந்த பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட தான் இருப்பார். அப்பிரியமானவர்களே, ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், உங்களை நித்தம் நடத்துகிறவர் மரண பரியந்தும் உங்களை நடத்தும்படி என் தேவன் தம்முடைய ஆவியையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை மரண பரியந்தும் நடத்துவார், உங்களை விட்டு போகவே மாட்டார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்பிரியமானவர்களே, உங்களை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார், உங்களை நற்கிரியை செய்ய ஆரம்பித்தவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் வரைக்கும், அவர் முடிவு வரைக்கும் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஆகவே இவரை நம்புங்கள், இவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களை நம்புங்கள், நீங்கள் அவரை நம்புங்கள், அவரை நம்பி நில்லுங்கள், உங்கள் பிரச்சனையில் நில்லுங்கள், உங்கள் போராட்டம் வருகிற பொழுது நில்லுங்கள். எனக்குள் நற்கிரியை செய்ய தொடங்கினர் ஒருவர் இருக்கிறார், அவர் முற்று முடிய என்னை நடத்துவார் என்கிற விசுவாசத்தில் நீங்கள் நின்று பாருங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகளை லகுவாக மாற்றி கொடுப்பார், உங்கள் சூழ்நிலைகளை அற்புதமாக மாற்றுவார், உங்களுக்கு எதிராக வருகிற அத்தனை சத்துருக்களின் கிரியைகளையும் அவர் முறித்து போடுவார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார், கவலைப்படாதிருங்கள்,
உங்களை கடைசி பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, எங்களுக்குள் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பெரியந்தும் முற்று முடிய நீர் நடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமா ராஜா, எங்களை நடத்த நீர் வல்லமை உள்ளவர். இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு தெய்வ வல்லமை பொழுதே இறங்கட்டும் சுவாமி. ஆமா ராஜா, அற்புதங்கள் உண்டாகட்டும், பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எஸ்டடி சோர்ந்து போய் நிற்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னீங்களே அப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாகி விடேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், உங்களை நான் சுமந்து சொல்லுவேன், உங்களை வழி நடத்துவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்கள் கரங்களை பிடித்து இருக்கிறேன், நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன், உங்களை கடைசி வரைக்கும் அற்புதமாக நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் அப்பா. இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைப்பீராக, உம்முடைய கரத்தினால் நீர் தாங்கி நடத்துவீராக. இதை உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கண்டு அதை உணரட்டும் அப்பா, அதை ருசிக்கட்டும், அதை அனுபவிக்கட்டும் அப்பா. நம் முற்று முடிய நீர் நடத்துகிறவர், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறதற்காக நன்றி சுவாமி. ஆமா ராஜா, இப்பொழுதும் குடும்பத்தில் நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். பணப்பிரச்சனையில் இருக்கிற, கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. பிசாசின் போராட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். பில்லி சூனிய மாந்திர கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. ஆமா ராஜா, பாவங்களிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஓ ரீபதலபா ஷாவலபரி கலபரி மிலியாந்தமதி. இவ மகிமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன்.